தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருப்பதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார், தமிழகத்தில் மட்டும்தான் வீடு வீடாக சென்று காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். வளர்ந்த நாடுகளில் கூட இந்த அளவிற்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். தமிழ்நாடு இணைய பாதுகாப்பு கொள்கை 2020 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். இந்திய தொழில் கூட்டமைப்பு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் இணைய பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் பாதுகாப்பு மீறலை தடுப்பதற்காகவும் இணையத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த புதிய கொள்கை உதவும் என்று கூறினார். அரசு மின் ஆளுமைக்காக இணைய பாதுகாப்பு கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் தமிழகம் என்று அப்போது அவர் கூறினார். நாட்டிலேயே இணைய பாதுகாப்பு தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.